நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்திலும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உலகமெங்கிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை, அவர் தமது சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை உலகமெங்கும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து நமக்காக உலகத்தில் வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காகவே அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். வேதத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து அநேக இடங்களில் வேதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:15 வாசிக்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வார்த்தைக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர், இந்த வார்த்தைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிறதான உன்னத சத்தியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறை பொருட்களை வெளிப்படுத்துவீராக, நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று நம்முடைய தேவன் சர்ப்பத்தை பார்த்து அவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் அடங்கியிருக்கிறதான மறைப்பொருள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அவர் தம்முடைய சிலுவையில் மரணத்திலே அவர் பிசாசின் தலையை நசுக்கினார். பிசாசோ, சாத்தானோ அவர் கைகளில் கால்களில் ஆணியில் அடிக்கும்படி செய்தான். உபத்திரவங்கள், அடிகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, எஸ்ஐ தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 நீங்கள் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது, அதில் 5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் கெஸ்தமனை தோட்டத்திலே அவர் அழுது ஜெபித்த காரியங்கள், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்த காரியங்கள், மரணத்துக்கு முன்பதாக நம்முடைய சீசரிடத்திலே மனுஷகுமாரன் இவ்விதமாய் மரிப்பார் என்பதை குறித்து இன்னும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் அவருடைய மரணத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆவியாய் இருக்கிறவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு, ரோமர் 9:5 1 தீமோத்தேயு 3:16 அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார்,
மாம்சத்தில் ஏன் வெளிப்பட வேண்டும்? அவர் சிலுவையில் அறையப்படுவதற்காக, நமக்காக இரத்தத்தை சிந்துவதற்காக, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தின் மக்களுக்காக, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக இழந்து போன அந்த இரட்சிப்பை கொடுப்பதற்காக, இழந்து போன அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நம்மை எப்பொழுதும் அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக அவர் நம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். திருவிருந்து எடுப்பதோடு எடுக்கக்கூடிய அந்த நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக நாம் மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே இந்த நாளிலும் கூட அவர் சிலுவையில் சொன்ன அந்த 7 வசனங்களை நாம் தியானிப்போம். 7 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைக்கும் பொழுது நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து பெருக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள், அவரை அறிக்கை செய்யுங்கள். என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று நாம் ரோமர் கெழுதல் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை அதிகமாய் துதியுங்கள். அவருடைய பாடுகளை நினைவு கூறுங்கள். அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள். அனுதினமும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை நன்மையால் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக ஐயா, எல்லா மக்களுக்காகவும், எல்லா மனுஷரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவும் அவரே என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களுக்காகவே இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறேன். நீ மரித்து உயிரோடு எழுந்த ஒரே தேவன் அப்பா. உம்முடைய கிருபைகளால் எங்களை நிரப்பும். நாங்கள் அனுதினமும் மரணத்தின் நினைவு கூறும்படியான கிருபைகளை எங்களுக்கு தார். நீ அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Our address, Glorious Ministries of Jesus Christ in Athumanesar, YMCC School Campus, West Ponagaram, 12th Street, near Karimedu Police Station, Madurai. Pincode 625016. Our contact number 9942584415. Our email ID gcjm001@gmail.com. God bless you.